வணக்கம் நேர்களே வெற்றி படிக்கட்டு வெற்றியைத்தான் தரும் வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம் வெற்றி உங்கள் உள்ளத்திலிருந்து வருகிறது அந்த சக்தியை நீங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக உதாரணங்களோடு உங்கள் வசந்த் டிவி இந்த வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியை நடத்துகிறது ஒரு சிக்கலான நேரத்தில் அல்லது கால அவகாசம் இல்லாத நேரத்தில் ஒரு மனிதன் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு உதாரணமாக பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தமிழக முதல்வராக இருந்தார்கள் தந்தை பெரியார் காமராஜரை பச்சை தமிழன் என்று பாராட்டியவர் ஒருமுறை பெரியாரும் அவர் குடும்பத்தாரும் நமது ராசாராம் உட்பட ஐந்து பேர்கள் சிங்கப்பூர் மலேசியா பினாங்கு போன்ற நாடுகளுக்கு செல்வதற்காக அழைப்பு வெளிநாட்டிலே இருந்து வந்தது பெரியாரும் ராசாரமும் அவர்கள் சகோதரியில் புறப்படுவதற்கு தயாரானார்கள் அவர்கள் ரஜூலா என்ற கப்பலில் பயணத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள் பயண நாட்களுக்கு முன் அந்த அனுமதி சீட்டை பெற போனார்கள் அப்பொழுதுதான் அந்த கப்பலிலே இருக்கின்ற அதிகாரிகள் சொன்னார்கள் நீங்கள் ஐந்து பேரும் போவதற்கு தமிழக அரசிடமிருந்து ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கி வர வேண்டும் அப்படி என்று சொன்னால்தான் நீங்கள் கப்பலில் பயணிக்க முடியும் என்று சொன்னார்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் வீட்டிலே பெரியாரிடமும் சொல்லாமல் எப்படியாவது இதை சாதிக்க வேண்டுமே என்று பொழுது மணியம்மை அவர்கள் சொன்னார்கள் ராசாராம் நீ தமிழக முதல்வரை பொய்ப்பார் காமராஜரை பொய்ப்பார் அவர் ஒரு வழி உனக்கு செய்து கொடுப்பார் உங்கள் பயணம் வெற்றி அடையும் என்று சொன்னார்கள் ராஜாராம் அவர்கள் பெரியாருக்கு தெரியாமல் பெரியார் தெரிந்தால் தடுத்து விடுவார் காமராஜரை தொந்தரவு செய்யாதே என்று சொல்லுவார் என்று சொல்லி அவருக்கு தெரியாமல் பெருந்தலைவர் காமராஜரை போய் பார்த்தார் இப்படி ஒரு சிக்கலான சூழ்நிலை என்று அவர் வெளியே சொல்லுவதற்கு தயக்கம் காட்டி ஓரமாக நின்றபொழுது காமராஜர் என்ன ராசாராம் என்ன வேண்டும் சொல் ஒன்றுமில்லையா நாளை காலை ஏழு மணிக்கு நாங்கள் வெளிநாடு செல்ல வேண்டும் ஆனால் ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அவர்கள் வாங்கி வர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் உங்களிடம் தமிழக அரசிடம் நேரம் இல்லை காலை ஏழு மணிக்கு நாங்கள் புறப்பட வேண்டும் இன்றோ மாலை ஐந்து மணி ஆகிவிட்டது அரசு ஊழியர்களுக்கெல்லாம் ஊழியர்களெல்லாம் சென்று விடுவார்கள் எனவே தான் நாங்கள் தயக்கத்தோடு இருக்கிறோம் அதில் தந்தை பெரியாரும் அதில் பயணம் செய்கின்றார்கள் என்று சொன்னார்கள் உடனே காமராஜர் அதற்கெல்லாம் கவலைப்படாதே நாளை காலை உனக்கு நான் இந்த சர்டிஃபிகேட்டை தருகிறேன் என்று சொன்னார்கள் மீண்டும் ராஜாராம் சொன்னார்கள் ஐயா காலை ஏழு மணி அலுவலர்கள் பத்து மணிக்குத்தான் வருவார்கள் எப்படி நாம் செய்வது என்று எனக்கு தெரியவில்லை என்று சொன்ன உடனே காமராஜர் சொன்னார் எந்த கப்பலில் போகிறாய் ரஜூலா கப்பல் அந்த கப்பல் சதக் மராக்காருக்கு சொந்தமானது உடனே அவருக்கு ஒரு ஃபோன் போடு என்று அவரது உதவியாளரிடம் சொன்னார் உடனே நான் காமராஜ் பேசுகிறேன் நாளைக்கு காலையில் ஏழு மணிக்கு போகிற கப்பல் மத்தியானமாக வச்சுக்கணுங்க காரணம் பெரியார் அதில் புறப்பட தயாராக இருக்கிறார் ஆனால் கொஞ்சம் ஒரு சர்ட்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியிருக்கிறது எனவே மதியம் இரண்டு மணிக்கு மேல் கப்பல் புறப்படும் என்று நீங்கள் அறிவித்து விடுங்கள் என்று சொல்லி அந்த கப்பல் முதலாளிக்கு சொன்னவுடன் அவரும் இரண்டு மணிக்கு என்று மக்களுக்கு தெரிவித்து விட்டார் ராஜாராம் அவருக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அப்பொழுதும் பெருந்தலைவர் சொன்னார் நீ இதை பெரியாரிடம் சொல்லாதே என்று சொன்னார் அப்படி பெரியாருக்கும் பெருந்தலைவருக்கும் ஒரு இறுக்கமான நட்பு அடுத்த நாள் சர்டிஃபிகேட் கிடைத்தது பெரியாரும் ராசாராம் உட்பட சகோதரிகளெல்லாம் வெளிநாடு சென்றார்கள் இந்த சூழ்நிலையில் நாம் எப்படி சொல்லுவது என்று ராசாராம் தயங்கியிருந்தாலோ அல்லது மணியம்மை அவர்கள் இந்த கருத்தை சொல்லாமல் இருந்தாலோ அந்த பயணம் தடைபட்டிருக்கும் எனவே முயற்சி என்பது கடைசி கட்டம் வரையிலும் நாம் எடுத்தால்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அதனாலே தான் காலையில் புறப்பட வேண்டிய கப்பல் மதியம் இரண்டு மணிக்கு புறப்பட்டு சென்று பெரியாரை ஏற்றிச் சென்றது எனவே வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் எந்த சூழ்நிலையிலும் மனிதன் வெற்றி பெற வேண்டும் என்பதைத்தான் எடுத்துச் சொல்கிறோம் தினமும் ஏழு மணிக்கு வெற்றி படிக்கட்டை பாருங்கள் நன்றி வணக்கம்